ஒரு வழியாக அந்த கேரன்ஸ்டே ஏரியாவுக்கு வந்துட்டோம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ ஜூன் 29th 30th லண்டன்லேயே நாங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டோம். ஸோ தேர்ட் டே, அதாவது ஐ மீன் செகண்ட் டேவே நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கர்ட்ஸ்வெல்டில் இருக்கிற ஒரு ஹோபின் ஹாலிடே பார்க்குக்கு வந்து கிளம்பி போகலாம் முடிவு பண்ணிட்டோம். அதோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 93 miles, 1 hour 46 minutes ஆயிடுச்சு. கரெக்டாக வண்டியில் ஃபியூலெலாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அந்த கேரன் ஸ்டே ஏரியாவுக்கு வந்துட்டோம், எங்களுடைய ஹாலிடேஸ் பார்க்குக்கு. ரிசப்ஷனிஸ்ட் யாருமே இல்லை, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ரீச் ஆகிறப்பவே ஆல்ரெடி டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு கீ சேஃப் வச்சுருந்தாங்க, கீ சேஃப் என்னுடைய நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க, டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்களே தேடி பார்த்து கேரவனை கண்டுபிடிச்சிட்டோம் போய். ஏன்னா இதில் ரொம்ப ஸ்லோவாக தான் போக வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கே தெரில எந்த நம்பரும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஏகப்பட்ட கேரவன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து 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 பொறுமையாக தான் போனோம் நாங்கள் அந்த இடத்துல எல்லாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்களேன், சைட்டில் ஃபுல்லாகவே கேரவன். ஆனால் நாங்கள் ஸ்டே பண்ணது என்னமோ ஒரு லேக் சைடு பக்கத்தில். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வியூ, ஏன்னா நாங்கள் எந்த சைட்லாம் சூஸ் பண்ணலை, இந்த சைட்லாம் எங்களுக்கு வேணாம் விட்டுட்டோம். நாங்கள் நேராக ஒரு லேக் சைடுக்கு சூஸ் பண்ணி அங்கே தான் போனோம். நிறைய பேர் ஹாலிடே ஆனால் உண்மையாகவே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ப்ளஸ் இதில் ஒரு நல்ல குட் திங் என்னென்னா, இங்கேயே லேக் இருக்கா, லேக்லேயே நீங்கள் ஃபிஷிங் பண்ணி அப்புறமா இங்கேயே நீங்கள் பார்பிக்யூ பண்ணால் பார்பிக்யூக்கு ஃபெசிலிட்டி இருக்குது இந்த கேரவனில். ஸோ நாங்களும் பார்பிக்யூ பண்ணுவோம்னு நினைக்கிறோம், பட் தெரியல எப்படி நாங்கள் எந்தெந்த ஏரியாவுக்கு போகிறோம் எப்படி போகிறோன்றது எனக்கு தெரியாதனால பிவிசி. பட் மோஸ்ட்லி நாங்கள் பார்பிக்யூ பண்ணுவோன்னு தான் நினைக்கிறோம், ஏன்னா அதுதான் எங்களுடைய ஃபேவரட்டிங்காக இருக்குது. ஸோ அதனால மோஸ்ட்லி பண்ணிவிடுவோம் நாங்கள் அந்த பார்பிக்யூவை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஸ் இதுதான், இது வந்து ஒரு கேரவன் ஸ்டே நாங்கள் இருந்தது வந்து. ஸோ சுற்றி லேக்கு, அது ஓரத்தில் எங்களுடைய கேரவன் இருந்துச்சு. இது ரீசனபிள் ப்ரைஸ் தான், நல்லா இருந்துச்சு. போகிறவங்க அப்போ போட்டுக்கலாம், மேலே சைடில் இதில் போட்டுக்கோங்க, ஹோபியூன் காட்ஸ் வேர்ல்ட் ஹாலிடே பார்க்னு சொல்லிட்டு. அங்கே ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ் எதுன்னு சொல்லினா, இந்த லேக் பக்கத்தில் தான். நான் அதை ஜூம் பண்ணுறேன்ல, இங்கே கார் பார்க் பண்ணிக்கிட்டோம் ரைட் சைடில். ஸோ அதுக்குன்னே ஸ்ட்ரெயிட் இருக்கிற இந்த இதுதான் எங்களுடைய கேரவன். ஸோ அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு லேக் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு குயிக் ட்ராவல் மாதிரி ஆயிடுச்சு. அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 45 minutes ஆயிடுச்சு. அன்றைக்கி டிராஃபிக் எல்லாம் ஏன்னா அது வீக்கெண்டாக இருந்தால நாங்கள் ஃபஸ்ட் லொக்கேஷன் பார்த்து வந்து சேர்ந்துட்டோம். காரை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் ஃப்ரெண்டு, அவங்களுடைய கார் எங்கே போனாங்கன்னு தெரில. ஐ திங்க் கொஞ்சம் வழியை மிஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டாங்க கரெக்டாக ஒரு லொக்கேஷன். நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு லைவ் லொக்கேஷன் அனுப்பணும், வந்தால் வந்தால் வராங்களே. ஏய் ஏய் போடா போடா. அந்த ரீசனர்லேருந்து அவருக்கும் பயங்கர பசி.
என்னன்னா நாங்கள் அங்கேருந்து சாப்பிடாமல் கிளம்பிட்டோம். ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் சாப்பிட்டாங்க, மற்ற எல்லாரும் சாப்பிடாமலே கிளம்பிட்டோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சரி புக் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா அங்கேருந்து டெஸ்கோ தான் பக்கத்தில் இருந்துச்சு, ஒரு 9 மினிட் ட்ராவல். ஸோ அங்கேருந்து வண்டியை கிளப்பி டெஸ்கோ கூப்பிட்டோம். ஆல்மோஸ்ட் அப்போவே வந்து டைம் 9:30 ஆயிடுச்சு. ஸோ உள்ள ஷாப்பிங்கில் போய் என்னென்ன பண்ணுன்றது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வீட்டுல போறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம், என்ஜாய் பண்றோம். பாத்துக்கிட்டே இருங்க என்னென்ன நாங்க பண்ணோன்றது வரும். டின்னர் மட்டும்தான் வந்து இப்படி வாங்கிட்டு சாப்பிட்டுடலாம்னு நினச்சோம். அப்புறம் பார்த்து பண்ணுற அட்டோலியம் பாருங்கள், ஃபுல்லாக க்ராசரிஸ், 1 மந்த் க்ராசரிஸ். ஒரு மாதமா? ஒரு மாதத்துக்கா? ஒன்றும் வாங்கிட்டு இருக்காங்க. இல்லை நம்ம என்ன அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்தினா ரூசுக்கு மட்டும் வந்துட்டேன் வர நிறுத்தின அவனை பைத்தியக்காரப்ப. யாருக்கு எனக்கும் அழைச்சி இருக்குமா, என்னன்னே தெரியல அது. நாளைக்கு அங்க எப்படி போல முட்டை வேணும் ப்ரோ, முட்டை மூணு நாள். ஏன் என்ன மேட்டர் அப்படின்னா? டீயா காஃபியா? டீ நல்லா இருக்கும். டீயா காஃபியா? ஆனா காலையில எழுந்தோன்னு எல்லாரும் குடிப்பீங்கல்ல? ஏய் ஆமா ஆமா, கரெக்ட். ஜிஞ்சர் காலிக்கு எங்கன்னு கேளுங்க ப்ரோ. எங்க இருந்தாலும் நெட்வொர்க் மட்டும் கரெக்டா கிடைக்குது. என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையா. ஏ நிஜமாடா, எங்க வீட்டுல இதான்டா இருக்குது. அப்படியா? சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ராமேஸ்வரத்துல காடமே வாய் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா? எடுத்து வச்சிடலாமா? எடுத்து வச்சிருங்க.
ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கீங்க. மாஸ்டர் செஃப் மாஸ்டர் செஃப் தான் கேக்குறோம். Thanks to Tesco Extra. Goodbye. எடுத்தீங்களா இல்லையா இது லண்டன்ல பாடுங்க. ஜெபி என்ன ஒரு பெரிய காமெடினா எஸ்பெஷலி கிரீன் சில்லி பெரிய பிளானிங் இல்ல பெரிய எதிரால இருக்கு உங்களுக்கு எனக்கு மாதிரி உப்பு இல்ல. சோ நம்ம ரெண்டு பாய்ஸ் வந்து போயிருக்காங்க மறுபடியும் இருக்கும்னு நினைக்கிறேன். போயிருக்காங்க பிக் பேன் எல்லாம் வாங்குறதுக்கு பாக்கணும் என்ன நடக்க போகுது. ஸோ குக்கிங் ரெடி ஆகிட்டே இருக்குது. பீஃப் பிரியாணிக்கு ஆனியன் இப்போ வரைக்கும் நாலு வரைக்கும் ஒயிட் ஆனியன் தான் அதான் கிடச்சி இப்போ இருக்கு. I'm gonna go to the car.
பீஃப் பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்கு நைட்டு ஒரு 1:30 ஆயிடுச்சு. அப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்கிட்டோம். நாளைக்குள்ள கதையை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.